me a god. You call me a god. Siren 108 அப்படிங்கிற படம் நம்ம ஜெயம் ரவி நடிச்சிருக்கக்கூடிய படம் தான். அந்த படம் வெற்றி படமா தோல்வி படமா அப்படிங்கிறதுக்கான ஒரு செய்தியாளர் சந்திப்பு. அந்த செய்தியாளர் சந்திப்பில் ஜெயம் ரவிட்ட கேட்ட கேள்வி தான், நடிகர் விஜயினுடைய கட்சியில் அழைப்பு வந்தால் சேர்வீர்களா இல்லை விஜய் உங்களை கூப்பிட்டாரா அப்படிங்கிற ரெட்டை கேள்விகள். இந்த கேள்விக்கு ஜெயம் ரவி என்ன பதில் சொன்னார், சைரன் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இதுவரைக்கும் நம்ம பிரசாத் சிக்னேச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொங்கும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவையும் கொடுங்க. தொடர்ந்து அறிமுக இயக்குநர்களுக்கு பெரிய அளவில் ஆதரவு கடம் நீட்டுறவர் தான் நம்முடைய ஜெயம் ரவி. அந்த வகையில் இந்த படத்துலையும் கைதி படத்தினுடைய கதாசிரியர் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. சிறந்த இயக்குநராக அவரை களமிறக்கணும் அப்படின்னு பெரிய அளவில் ஆர்வப்பட்டிருக்காரு. அந்த வகையில் இயக்குனர் கைதி படத்தினுடைய கதை மாதிரியே இதை வடிவமைச்சதா ஆரம்ப கட்டத்தில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி விமர்சனங்கள் வந்துச்சு. ஆனால் இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறதையும் அவர் விளக்கமாக கொடுத்திருந்தார். சரி, படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, செய்யாத குற்றத்துக்காக தண்டனை அனுபவிக்கிறார் ஜெயம் ரவி 14 ஆண்டுகள். சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் வயதான கேரக்டரில் வெளியில் வராரு. அவருடைய மனைவி அனுபமா, அவங்க காது கேட்காது, வாய் பேச முடியாது, ஒரு மாற்றுத்திறனாளியாக வளம்புறாங்க. செய்யாத குற்றத்துக்கு எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பழிவாங்க நினைக்கிறார். அவர் எந்த இடத்துல வேலை பார்க்குறாருன்னா, ஆம்புலன்ஸ் 108 ஆம்புலன்ஸில் ஒர்க் பண்ணுறார். எப்பயுமே சைரன் சுற்றிக்கிட்டே இருக்கும். சைரன் சுற்றக்கூடிய நேரத்தில் அவர் எப்படி சத்தமில்லாமல் காரியத்தை செஞ்சு முடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் அதில் திரைக்கதையாக அமைச்சிருப்பாங்க. இந்த திரைக்கதைக்கு உள்ள அவரை தட்டி கேட்கக்கூடிய வகையில் வந்து ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸராக நம்ம கீர்த்தி சுரேஷ் வராங்க. இடையில காமெடி பண்ணாங்க, ஆனால் படம் முடியும் போது கீர்த்தி சுரேஷ் சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எப்படி கமலஹாசனும் ஸ்ரீதேவியும் போட்டி போட்டு நடிப்பாங்களோ அதே மாதிரி கீர்த்தி சுரேஷும் ஜெயம் ரவியும் போட்டி போட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, சமுத்திரக்கனி இந்த படத்தில் இருக்கார் அப்படிங்கிறதுனால கூடுதல் சிறப்பான ஒரு வில்லனாக அவர் அறியப்படுறார். யோகி பாபு ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லா காமெடி பண்ணார், செகண்ட் ஹாஃபில் ரசிக்கக்கூடிய வகையில் அவர் காமெடி பண்ணாரா அப்படின்னா நீங்கள் படம் பார்த்து அது தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் யோகி பாபு இருக்கிறது படத்தினுடைய அந்த ஃபுல் லென்த்து 2.5 மணி நேரத்தை ரொம்ப ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்கு. அங்கங்கே காமெடி பண்ணி படத்தை கொஞ்சம் அப்படியே ஜாலியாக நகட்டியிருக்கார். ஒரு சீரியஸான ஒரு கதை தான். ஆனால் இதில் 108 ஆம்புலன்ஸினுடைய சைரன் சவுண்டு ஜெயிச்சிச்சா இல்லை போலீஸினுடைய சைரன் சவுண்டு ஜெயிச்சிச்சா அப்படிங்கிறது தான் இரு வேறு கதைக்களம். இந்த கதைக்களத்தில் ரொம்ப ஹீரோவாக வந்து நிற்கக்கூடிய நபர் யாருன்னு கேட்டால் டைரக்டர் தான். ஏன்னா அவர் இந்த படத்தை நகர்த்திட்டு போன விதம் அப்படிங்கிறது சிறப்பாக இருந்தது. அதே நேரத்தில் நம்ம ஜிவி பிரகாஷ் மியூசிக்கு கொஞ்சம் வலு சேர்த்துருக்கலாம், பாடல்கள் இன்னும் கொஞ்சம் பிரமாதமாக இருந்திருக்கலாம். அது மிஸ் ஆனது இந்த படத்தினுடைய நெகட்டிவ் இமேஜாக பார்க்கப்படுது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது கடைசியில் யார் ஜெயிச்சா அப்படிங்கிறத தாண்டி ஒட்டுமொத்த டீமும் ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு. ரொம்ப அருமையான ஒரு படம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் தமிழ் சினிமாவில் வெளியாகிருக்கு. அறிமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்களையும் ஒய்யாரமாக உட்கார வைக்கக்கூடிய சிறந்த கோமாளியாக ஜெயம் ரவி கிடையாது, சிறந்த நடிகராக அவர் தன்னை தரம் உயர்த்தி கொண்டே போகிறார். அப்படிப்பட்ட ஒரு நபர், ஏற்கனவே ஒரு பீடத்தில் இருக்கக்கூடிய நடிகர் விஜய் டாப் இயரில் இப்போ அரசியலுக்கும் போயிருக்காரு. ஸோ பத்திரிகையாளர் சந்திப்பில் ஜெயம் ரவியை பார்த்து கேட்குறாங்க, என்னண்ணே விஜய் வந்து அரசியலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாருன்னா அவருடைய நண்பராக நீங்கள் வந்து அவர் கூட களமிறங்கி நிற்பீங்களா அப்படின்னு கேட்டப்போ, ஏன் தலைவா இந்த மாதிரியான கேள்வி, அப்படிலாம் எனக்கு எதுவும் அறிவிக்கலாம், எதுவும் கொடுக்கல, நான் அந்த மாதிரியான ஐடியாலாம் இல்லை, நல்ல படம் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு, அதுக்கான ப்ரொமோஷனுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சத்தமே இல்லாமல் நழுவி போயிட்டே இருந்தார். எப்படி இருந்தாலும் நடிகர் விஜய் அரசியலுக்கு வர்றத இந்த படத்தினுடைய வில்லனாக இருக்கக்கூடிய சமுத்திரக்கனி ஆதரிச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது,
மக்களுக்காக சேவை செய்வதற்கு 200 கோடியை ஒரு படத்திற்கு துறந்து விட்டு சென்ற நடிகர் விஜய் சிறந்த மனிதாபிமான மிக்க நபர்னு சமுத்திரகனி சொன்னதையும் இந்த இடத்துல நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கு. அவர் கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டியும் 2026 தேர்தல் பிரச்சாரத்துக்கு நான் போய் நிற்பேன்னு சமுத்திரகனி பேசியிருக்கக்கூடிய பேச்சுக்கள் இன்னைக்கு ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் ட்ரெண்டிங் நம்பர் 1 இருக்கு. நீங்களும் வாய்ப்பு இருந்ததுன்னா சைரன் 8 படத்தை போய் பாருங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.